ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீம் கேக். அதாவது இது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் ஃபைன் ஒன் கேக். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவிலான கேக்கு. அப்புறம் நான் விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சாக்லேட் கனாஷ், இது மூணும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். நம்ம சாக்லேட் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் மெல்ட் பண்ணி சேர்க்கணும், அதனால் அது அதுக்கப்புறமா நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது, அப்புறம் க்ரீம் எப்படி இது பண்ணுறது, பீட் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் கனாஷ் எப்படி ரெடி பண்ணுறது, எல்லாமே நான் வீடியோவில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்பவுமே ஹாஃப் கேஜி கேக், அதாவது 6 இன்ச் வந்து ரெண்டு வச்சுருப்பேன். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அதில் செஞ்சுட்டேன். இப்போ இதில் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு உண்டான டின்னு என்கிட்ட இல்லை. நான் வேறு இதை ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டின் வாங்கலை. நம்ம வீட்டில் இருக்கிறதுலே இதுலையாவது ஒன்றத்தில் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு. அதனால் நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு சுகர் சிரப் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் தாராளமாகவே இதுக்கு சுகர் சிரப் ஊற்றலாங்க. ஏன்னா நம்ம இப்போ நார்மல் கேக்குனா நம்ம ஐசிங் பண்ணுவோம், அதனால் வந்து அது என்னென்னா கரெக்டான அளவில் சுகர் சிரப் சேர்க்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகிட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க. இது வந்து ஒரு பாக்ஸில் தான் இருக்க போகுது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க க்ரீமை சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம இப்போ கனாஷ் ரெடி பண்ணோம்ல, அதை கூட இந்த க்ரீமில் சேர்த்து பண்ணலாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். எப்போவுமே எனக்கு சாக்லேட் க்ரீம் வந்து அந்த மாதிரி செஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் ஒரு 2-3 தடவையுமே அந்த மாதிரி தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாக்லேட் கேக் செஞ்சோம்ல நியூ இயர்க்கு, அப்போயும் நான் இதே மாதிரி தான் செஞ்சேன். அதனால் எனக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இல்லைன்னா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கனாஷ், அதை சேர்த்து நம்ம இன்னொரு தடவை நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். அதாவது பீட்ரு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் சாக்லேட் க்ரீம். இப்போ இதையும் நம்ம ஊற்றிடணுங்க. சாக்லேட் கனாஷ் ஊற்றிட்டு இதை நல்லா லெவல் பண்ணிடணுங்க. நம்ம கையில் வச்சு லெவல் பண்ண வேண்டாம். ஏன்னா கையில் வச்சோன்னா உள்ளே இருக்க க்ரீம் வந்து நமக்கு கலங்கிரும். அதனால் இந்த மாதிரி இப்படியே நம்ம பண்ணோன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம நட்ஸ் சேர்க்குறது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடணுங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகி கிடைக்கும். நட்ஸ் சேர்க்கறது தான் சேர்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு இந்த நட்ஸுனாலே ஆகாது. சும்மானா என் பையன் வந்து சும்மானா சாப்பிடுவான் நட்ஸு, பாதாம முந்திரியெல்லாம். ஆனால் இந்த மாதிரி கேக்கில் அந்த மாதிரி போட்டால் வந்து சாப்பிடவே மாட்டான். அதுவும் பட்டர்ஸ்காட்ச் கேக்குனா அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஆள் அவன். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வீட்டுக்கு செய்கிறது ரொம்ப சாக்லேட்டாக இருந்தால் பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க. இது வந்து இந்த பசங்களுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ஒரு ஸ்பூன் சாப்பிட்டவொன்னே அப்படியே தகட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி, பசங்க ரொம்ப நாளாக கேட்குறாங்க அப்படின்ட்டு என் பையன் என் அக்கா பசங்கள்லாம் கேட்கவும் தான் சரி சித்தி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க, நான் இவனை அம்மா செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னா சரி இன்றைக்கி செய்யலாம், எக்ஸாம் இல்லாமல் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்ட்டு சரி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை வந்து சேர்த்துக்கணும். டபுள் பாயிலிங்கில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் எப்படி மெல்ட் பண்ணுறதுன்றதும் நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றலாங்க. ஒரே இடத்துல ஊற்றிட்டு தேய்ச்சோன்னா என்னாகும்னா இது வந்து சீக்கிரம் செட் ஆகிடுங்க. ஏன்னா சாக்லேட் வந்து கொஞ்சம் சில்னஸ் பட்டாலே அப்படி ஹார்ட் ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்சி உள்ளது தான் எப்பவுமே சாக்லேட். நம்ம சாதாரணமாக டெய்ரி மில்க் சாக்லேட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்போ கொலக்கொலன்னு இருக்கும். வீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் செட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா டக்குன்னு அதை வந்து லெவல் பண்ண பார்க்கணும். நான் இந்த ஸ்பூனை வச்சே கொஞ்சம் கடகடன் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். நானும் அந்த இது வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலான்னு பார்த்தேன், அது கொஞ்சம் செட் ஆகலை. எனக்கு ஸ்பூனு தான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பூனு அந்த ஸ்பேட்டுலா அது மாதிரியே பழகிடுச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் இது தான் கடகடன் வந்தது. இப்போ நல்லா செட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருணுங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து ஷைனிங்காக இருக்கும், பாலிஷாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு அது ஓரங்களில் கூட தெரியக்கூடாது நமக்கு. அந்த முன்னாடி ஊற்றினால கனாஷ் அது வந்து தெரியக்கூடாது. இன்னும் ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஓரத்தில் இருந்தால் டக்குன்னு அந்த சில்னஸ் ஆகிறதுக்குள்ளே அந்த கட்டி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா
நமக்கு ஈஸியாக இருக்கும். இது இது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தாங்க. ஆனால் என்னென்னா, சாக்லேட்டுன்றதால கொஞ்சம் அந்த பெரியவங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. இந்த குட்டீஸுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இது. அதேமாரி இந்த காலேஜ் பசங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. எனக்கு கொஞ்சம் சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக சாக்லேட் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரஃபல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓவராக திகட்டுது. பெரியவங்களுக்கு பிடிக்காது, பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுங்க நான் செஞ்சது. இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட் ஆனாலே போதுங்க, மேலே இருக்க சாக்லேட் வந்து நல்லா செட் ஆயிரும். இது வந்து நான் என்ன பண்ண, இந்த ட்ரிம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் இருந்து தான் அதை எடுத்து போட்டு, எனக்கு வந்து உடனே இதை கட் பண்ணி பார்த்துடணுன்ட்டு ஒரு ஆர்வம். அதனால் நான் என்ன பண்ண, குட்டியூண்டு ஒரு 4-inch டின்ல வந்து நம்ம மிச்சம் இருந்ததில்ல அதெல்லாம் போட்டு, அதே மாதிரி லேயர் லேயராக போட்டு, இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டாக கொக்கோ பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து மேலே, அதாவது 5th லேயர் அதுதான். ஃபஸ்ட்டு கேக்கு, அதுக்கப்புறம் சுகர் சிரப், அதுக்கப்புறமா வந்து க்ரீம், அதுக்கப்புறம் கனாஷ், அதுக்கு மேலே நட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பவுடர். இதுதான் லாஸ்ட், அதை சாக்லேட், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். இதுதாங்க லாஸ்ட்டு ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த லேயர் எப்படி வந்திருக்கு, இதில் கொஞ்சம் சரியாக தெரியாத மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் அவசரம், எனக்கு உடனே இதை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி டொக்குன்னு அடிச்சிங்கன்னா தாங்க அது வந்து உடையும், இல்லைனா அது வந்து நல்லா ஹார்டாகிடும் சாக்லேட்டு. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து மேலே இருக்க வந்து ஓடு மாதிரி, இது வந்து உள்ளே இருக்கிறதுலாம் வந்து நமக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும், அந்த கனாஷ் எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு, நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால தான் சரி உங்களுக்காக காமிக்கணுமே, அதை வந்து நாளைக்கு தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்க. அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு காமிச்சிடணும் அப்படின்ட்டு நான் வந்து குட்டியோண்ட ஒன்று அதில் இருந்ததெல்லாம் மிச்சம்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் சொல்கிற மாதிரி சாக்லேட்டுன்றதால கொஞ்சம் திகட்டும் தான், ஆனால் பசங்களாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நமக்கு ட்ரஃபிள் கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதுலேயே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் அதிகமான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது வந்து ஸ்பெஷலாக வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டிக்கு பர்த்டே போன வாரம் போச்சு, அவளுக்காக நாங்கள் செஞ்சது. எப்போவுமே ஏதோ நம்ம கட் பண்ணுற கேக்கே கொஞ்சம் போர் அடிக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். அவளுக்கு பர்த்டே அப்படின்றதால அவங்க வந்து ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.